ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முஸ்லீம் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய அருமையான பாரம்பரிய ரெசிபி, நம்ம மறந்த ரெசிபியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இறைவனுடைய அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ஸ்வீட் செய்ய 3/4 கிலோ அளவு தக்காளி எடுத்துட்டேன். அதாவது ஒரு 10-12 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நம்ம தண்ணியில் வேக வைக்கிறோம். 10 நிமிஷம் அளவு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்ச பிறகு அதனுடைய தோலை உரித்து எடுத்துடுறோம். இப்போ தோலை உரித்து எடுத்த பிறகு நம்ம இதை நம்ம அரைக்கணும். நம்ம புதுசு புதுசாக ஸ்வீட் செஞ்சாலும் இந்த மாதிரி பழைய ஸ்வீட்டுகளை நம்ம திருப்பி செய்யும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். வடிகட்டின பிறகு அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு தக்காளியை நம்ம அரைச்சிக்கிட்டோம். ரொம்ப அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சிக்கலாம். இதை நம்ம ஸ்மாஷர் வச்சு கூட ஸ்மாஷ் பண்ணலாம். இதுக்கு அதிகமான நெய் கூட சேர்க்கலை. கடாயில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரி கிஸ்மிஸை வறுத்து எடுத்தாச்சு. தனியாக முந்திரி கிஸ்மிஸ் வறுத்து எடுத்த பிறகு பாக்கி இருக்க அந்த நெய்யில் நம்ம தக்காளி அரைச்சதை சேர்த்தாச்சு. ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டு இதுக்கு 1/4 கிலோ அளவு ஜீனி சேர்த்தா சரியாக இருக்கும். ஏன்னா நல்ல ஸ்வீட்டு, நல்ல இனிப்பு இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வாசனைக்காக 2 ஏலக்காயை நல்லா நசுக்கிட்டு அதில் சேர்த்துட்டோம். ஏலக்காய் சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வத்த ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டுவோம். நல்லா அடி கொடுத்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டுங்க. நெய் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த தக்காளி ஸ்வீட்டோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கிஸ்மிஸை இந்த ஜாமோடு நம்ம சேர்த்துடுறோம். முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நம்ம கிளறிகிட்டே இருக்கையில் பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே இப்படி ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறும் போது அருமையான தக்காளி ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. முஸ்லீம் கல்யாண வீடுகளில் பார்த்திங்கன்னா பிரியாணியோட இந்த ஸ்வீட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ கல்யாண வீடுகள்லேயும் கூட புதுசு புதுசாக ஸ்வீட்ஸ் செய்கிறாங்க. வீடுகள்லேயுமே பாரம்பரியமான இந்த பழைய ஸ்வீட்டை நம்ம மறந்துட்டோம். புதுசு புதுசாக நிறையா நம்ம ஸ்வீட்ஸ் செய்கிறோம், அரேபியன் டெசர்ட்ஸ்லாம் செய்கிறோம். நானும் கூட என்னுடைய சேனலில் லைலி லுபனன் அப்படின்ற ஒரு அரேபியன் டெசர்ட் செஞ்சுருக்கேன். அது உங்களுக்கு லிங்கில் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நம்ம புதுசையும் கற்றுக்குருவோம், பழசையும் மறக்காமல் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம். இந்த ஸ்வீட் பிரியாணி, வெஜ் பிரியாணிக்கும் சாப்பிட்லாம், நான்வெஜ் பிரியாணிக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேனல் ஆயிஷா முகல் கிச்சனில் வீடியோஸில் போய் செக் பண்ணுங்கள். நிறையா பாரம்பரிய ரெசிபிகள் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.